பூமி சிதாஸ் சரியில்லை இப்போ ஆட்டக்காசு ப்ரோமோ வந்துருக்கு ஸ்கிப் பண்ண அவன் ஃபுல்லோடையும் கேளுங்க நான் பண்ணி என்ன பிடிச்சிருச்சுன்னா லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசு ஆதரவு தாங்க சிதாத்தும் நம்ம ராணியும் அப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி பார்த்திடறாங்க நம்ம தமனா இதை பார்த்தாலும் வந்து அவங்களுக்கு மனசுக்கே வந்து கேட்கல போல இருக்குது நல்லது தான் இவங்களுக்கு பிடிக்காதே உடனே வந்து கையை வந்து ரூம்குள்ளே வச்சு இது மாதிரி பண்ணிக்கிறாங்க ஒத்துமொத்த குடும்பம் வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல கதை உடைச்சு காப்பாற்றிடுறாங்க என்ன தமனா இப்படி பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லி மனவுக்கு வந்து மருந்து தழிகிட்டு கை வழியில் வந்து இருக்காங்க தமனா அந்த இடத்துல சாவித்திரி அத்தை வந்து திட்டினாங்க அது கேட்காம மனசு கேட்காம தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்காங்க என்னடி இது மாதிரி பண்ணியிருக்க அப்படியெல்லாம் இல்லை ருத்ரா சொன்ன மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா குழந்தை வந்து உண்டாயிடும் அதுக்கப்புறம் நம்மளை அமுச்சி வைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது இதே மாதிரி தான் பதினெட்டு நாளில் வந்து அந்த குழந்தை போயிடுவான்னு சொன்னோம் ஆனால் போயிட்டா என்ன பண்ணுறது இப்போ பொமியும் வந்துட்டா இப்போ அடுத்தது சித்தார்த்து அதோட குழந்தை ராணி வைத்தல வந்து வளரப்போரு நினச்சா எனக்கே வந்து நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது முதல்ல இந்த விஷயத்தையே நடக்காத அளவுக்கு ஏதாவது சைத்திட்டம் பொண்ணுங்கிறத யோசிச்சுட்டு இருக்காங்க நீ இப்படியெல்லாம் கோலத்தனமாக இருந்தாலும் பார்த்ததே இல்லை பழைய தவணாக எப்படி திரும்ப இருப்பா வில்லிகெல்லாம் வில்லியாக வந்து இருக்கா ஆனால் நீ என்ன இப்படி வந்து இருக்க இதெல்லாம் சாதாரண விஷயம் நம்மலாம் பேய் கூடியே சண்டை போடுறவங்க ராணி கூட சண்டை போட மாட்டோமா என்ன ஆமாம் சித்தப்பா என் மனசில் லைட்டாக வந்து ஒரு அப்செட் வந்துருச்சு இந்த இதை வந்து என்னால் தாங்கும்ல நான் தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தனியாக வந்து யோசிக்கிறாங்க நீ தனியாக வந்து யோசிமா அப்போ தான் உனக்கு புரியுன்னு சொன்னனே பால்கனியில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்து ராணி வந்து வராங்க நீ ஒன்று அவ்வளோ நல்லவெல்லாம் வரலாம் கிடையாது அதாவது மற்றவங்க திட்டாங்கன்னா நீ இது மாதிரி ஆக்கிக்கிறியா ஆமாண்டி உன்னால் தான் நான் இது மாதிரி பண்ணேன் தமணா வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க ராணி கிட்டே எதனால இது மாதிரி அவங்க கையை கிழிச்சிக்கிட்டாங்கண்ணே ஓ அப்படியா சித்தார்த்தோட குழந்தைய நான் வயிற்றில் வந்து சுமக்க போகிறேன் இது சத்தியம் அன்னலட்சுமி ஆசீர்வாதத்தினாலேயும் பொம்மி அக்காவோட அருள்நாளையும் நிச்சயம் வந்து தாடிக்காரனோட வாரிசை நான் வந்து சுமக்க போகிறது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க உன்ன வந்து கடுப்பாயிட்டாங்க தமனா நிச்சயம் வந்து இதெல்லாம் கனவு கூட நடக்காத அளவுக்கு நான் இப்போ சின்னதாக உனக்கு ஒரு அடி கொடுக்க போகிறேன் அது பேர் அதிர்ச்சியாக இருக்குது இன்னும் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா உனக்கு அந்த பாப்பா குழந்தை வந்து லெட்டர் எழுதி வச்சுச்சாலை அதில் ஒரு சீக்கிரட்டை வந்து சொல்ல மறந்துட்டா அந்த சீக்கிரட்டையும் நான் உனக்கு சொல்லிடுறேன் அந்த லெட்டரில் எழுதினபடி இன்னும் மூணு நாளில் வந்து நீயும் சித்தார்த்தும் ஒன்று சேர்ந்த மட்டும்தான் ஓ வயித்துல அந்த குழந்தை வந்து பிறக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா கிடையவே கிடையாது நீ வேணா விளக்கேற்றி வச்சு பொம்மிக்கிட்ட வேணால் கேட்டுக்க அப்படின்னு சொல்லணுன்னா வேற நிற்கிறாங்க நிக்கிறாங்க அச்சு அது சாத்தியமாகும் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரிலன்னு சொல்லி பட்டத்தின் உச்சத்துல இருக்கிறப்ப அவங்க பொம்மியை காட்ட விளக்கேத்தி எப்போதும் போல கேட்குறாங்க அவங்களும் ஆமாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இது எப்படி நடக்கும் சில விஷயம் எல்லாம் அப்படிதான் நடக்காதுன்னு நடப்போம் ஆனா நடந்துடும் சில விஷயம் வந்து நடந்துடும் நடப்போம் ஆனா நடக்காது கடவுள் என்ன விதி விதிச்சிருக்காரோ அப்படி தான் இந்த விஷயத்தை வந்து அமைய போகுது திருப்பியும் என் குழந்த இந்த பூமிக்கு இருந்துச்சுன்னா யாராலையும் தடுக்கவே முடியாதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பூமி சரிக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப பாட்டமாக இருக்காங்க உடனே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து ரெஹோரெண்ட்டை வந்து ஷேர் பண்ணிடுறாங்க உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு எவ்வளோ பெரிய ட்ரம் கார்டு இதை போய் வந்து சொல்லி வச்சுட்டேன் இந்த மூணு நாள் கழிச்சு சொல்லியிருக்கலாம்ல நம்ம ஜெயிச்சிருப்போம்ல சித்தார்த்தோட மனசு நான் அவ்வளோ வீக்குன்னு நினைச்சிங்களா அவன் சித்தார்த் பொம்மியை தவிர வேற யாரையும் மனசளவில் கூட நினச்சிக்க மாட்டான் இப்போ ராணிக்கா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்துருவாங்களா என்ன அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை சித்தப்பா எனக்கு தெரியும் இருந்தாலும் நீ ரொம்ப வந்து மனசு உடஞ்சி போய் அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையானா நீ ஏதாவது ஒன்றும் பண்ணிக்கிற இல்லாட்டி எல்லா சீக்கிரட்டையும் வந்து சொல்லிடுறேன் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில நான் இந்த சீக்கிரட்டை சொன்னதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அது சித்தார்த் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொன்னனேன் சித்தார்த்து வரதுக்காக வெயிட் பண்ணுறாங்க என்ன தம்மனா சித்தார்த்தும் தாத்தாவும் மாலையோட வந்திருக்காங்க ஆமாம் இந்த குடும்பத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் மாலையை போட்டு வந்தீங்கன்னா குடும்பம் வந்து சுபிச்சமாக இருக்கும் நல்லா இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால தான் அவங்க வந்து மாலையோடு வந்திருக்காங்கங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம தம்மனா ஓகே இது எல்லாத்தையும் வந்து நான் குருக்கள் வச்சு சொல்ல சொன்னால்தான் அவங்க மாதிரி மாலையை போட்டுட்டு சர்ப்ரைஸாக வந்து வந்திருக்காங்க ரொம்ப ஹாப்பியான ஹெண்டிங்காக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து தமனாக்கு வந்து அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ராணி வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு இன்றைக்கி நான் தாடிக்காரன் விட்டு மனசை விட்டு பேச போகிறேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ரகுவரனும் தமனாவும் சிதார்த்து வந்து மாலையோட வரதை வந்து பார்த்துட்றாங்க சரி இதுவே நமக்கே பார்த்தா எப்படி இருக்குது ராணி பார்த்தா எப்படி இருக்கோ சூப்பர் தமனா நீ கலைக்கிட்ட பிச்சு வதக்கிட்ட இது தெரியாமல் நான் வேறே உன்னை கோச்சிக்கிட்டேன் நான் ஜெயிக்கணும்னு தானே நீ சொன்னீங்க சித்தப்பா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ராணி போகிற மூஞ்சி போகிற போக்க நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு மாடிப்படிக்கு வந்து வந்துடுறாங்க பால்கனிலேருந்து அப்போன்னு பார்த்து சித்தார்த்தும் நம்ம தாத்தாவும் மாலையோட வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ராணி வந்து பார்க்க அதிர்ச்சி இல்லை உறஞ்சாலும் உறஞ்சிரும் அப்படின்னு சொல்லும்போது ராணி மாட்டுக்கும் அப்படியே கேஷுவலாக வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு சித்தார்த்து கிட்டே இன்னைக்கு மனசு விட்டு பேசணுன்னு தான் இருக்காங்க பார்த்தா ராணி வந்து ஆப்போசிட்டில் இருக்க தாத்தாவையும் சித்தார்த்தையும் பார்த்தோன்னு பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க மாலை போட்டு வந்ததை பார்த்து